தற்போது வந்த முக்கிய செய்தி. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டமான 100 நாள் வேலை திட்டத்திற்கு ₹949 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு ₹949 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியில் 75% மத்திய அரசும் 25% நிதியை மாநில அரசும் வழங்குகின்றன. அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். இத்தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தற்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி அந்த 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அதற்கான ஆணையை அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மத்திய அரசு 75%, மாநில அரசு 25% என்ற அடிப்படையில் மொத்தமாக 949 கோடி ரூபாய்க்கான அந்த நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரை கிராமப்புறங்கள் மற்றும் அந்த கிராமப்புறங்களில் அதிகமாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக அந்த ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றை மற்றும் ஆறுகள், கால்வாய்கள் ஆகியவற்றை தூர்வாரக்கூடிய பணிகள் மேற்கொள்ளுதல் போன்ற பல்வேறு பணிகளை கிராமப்புறங்களில் மேற்கொள்வதற்காக இந்த 100 நாள் திட்டப் பணிகளானது தொடர்ந்து தமிழகம் முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு தான் தற்போது அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது மத்திய அரசின் பங்கீடாக 75% என்ற அடிப்படையில் மொத்தமாக மத்திய அரசின் பங்கீடு என்ற அடிப்படையில் 674 கோடியானது மத்திய அரசின் பங்கீடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநில அரசின் 25% பங்கீடு என்ற அடிப்படையில் 224 கோடியே 94 லட்சம் என்ற அடிப்படையில் அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மொத்தமாக 949 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணையானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.